நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பும் சப்த கண்ணீர்களை வழிபட்டால் என்ன பலன் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த சப்த கண்ணீர்களை வழிபட்டால் அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். அதாவது பிராமி, பிராமி என்றால் பிரம்மனின் அம்சம் என்று பொருள். ஆகையால் அந்த தெய்வத்தை நாம் வணங்கினால் மறதியை போக்கி நல்ல கல்வியை அளிப்பவராவார். அடுத்தது மகேஸ்வரி. இந்த மகேஸ்வரி என்றால் மகேஸ்வரன் அம்சம் என்று பொருள். அதாவது இந்த தெய்வத்தை நாம் வணங்கினால் கோபத்தை போக்கி சாந்தத்தை தருபவளாவாள். அதேபோல் கௌமாரி, கௌமாரி என்றால் குமரனின் அம்சம் என்று பொருள். அதாவது இந்த தெய்வத்தை நாம் வணங்கினால் குழந்தை செல்வத்தை தருபவளாவாள். அடுத்தது நாராயணி. இந்த நாராயணி என்றால் விஷ்ணுவின் அம்சம் என்று பொருள். இந்த தெய்வத்தை நாம் வணங்கினால் செல்வங்களை அள்ளி தருபவளாவாள். அடுத்தது வராகி. இந்த வராகி என்றால் வராகமூர்த்தியின் அம்சம் என்று பொருள். இந்த தெய்வத்தை நாம் வணங்கினால் மிருக பலமும் தேவகுணமும் ஒன்றாக பெற்றவளாவாள். ஆகையால் இந்த தெய்வத்தை நாம் வணங்கினால் பக்தர்களை தீய சக்திகளிடமிருந்து இந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றும் என்று பொருள். அடுத்தது இந்திராணி. இந்திராணி என்றால் இந்திரனின் அம்சம் என்று பொருள். இந்த தெய்வத்தை நாம் வழிபட்டால் நல்ல வாழ்க்கை துணையை நமக்கு அளிப்பவளாவாள். அடுத்தது சாமுண்டி. இந்த சாமுண்டி என்றால் ருத்ரனின் அம்சம் என்று பொருள். இந்த தெய்வத்தை நாம் வழிபட்டால் சப்த மாதர்கள் அனைவரின் சக்திகளையும் ஒன்றாக பெற்றவளாவாள். ஆகையால் இந்த தெய்வத்தை வழிபட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.